ஷிரடியில் வருகை. சிறுவயதிலேயே பாபு சிவன் கோவிலுக்குச் செல்வதை வழக்கமாக்கிக் கொண்டிருந்தான். அத்தோடு புனித குரானின் வசனங்களையும் ஓதுவது வழக்கம். கிராம மக்கள் இதை நியாயமற்ற செயலாக எண்ணினார்கள். இவன் மசூதியில் என்ன செய்கிறான்? நேற்று இவனை நான் சிவன் கோவிலில் பார்த்தேனே. இவன் மதம் என்ன? இவன் மதசார்பற்றவன் என்று நினைக்கிறேன். இது மிகப்பெரிய அநியாயம். இவனை மசூதியிலும் கோயிலிலும் அனுமதிக்க கூடாது. இவனை கிராமத்திலிருந்தே வெளியேற்ற வேண்டும். பாபு, அசம்பாவிதம் நடப்பதற்குள் இந்த கிராமத்தை விட்டு வெளியேறிவிடு. எல்லோரும் உன்மேல் கோபமாக இருக்கிறார்கள். நான் உன்னை சுவாமியின் ஆசிரமத்திற்கு அழைத்து போகிறேன். உங்கள் விருப்பம் அம்மா. நான் இங்கேந்து போக வேண்டிய நேரம் வந்துவிட்டதுன்னு நினைக்கிறேன். கிராம மக்கள் மறுப்பு கூற பாபுவின் தாய் அவனை உயர் படிப்பிற்காக திரு வெங்கட் சுவாமியின் ஆசிரமத்திற்கு கூட்டிச் சென்றாள். சுவாமி, என் மகனின் பாதுகாப்புக்காகவும் அவன் படிப்பதற்கும் இவனை உங்களிடம் ஒப்படைக்கிறேன். வா மகனே, இவனுக்கு படிப்பு தேவையில்லை. இவன் பிறவிலேயே அதிபுத்திசாலி. இவனை பற்றி கவலைப்படாதீர்கள். மக்களின் மோட்சத்திற்காகவும் சமுதாய நலனிற்காகவும் இவன் தம்மை அர்ப்பணிப்பான். இக்காலகட்டத்தில் பாபு அனைத்து மதங்களை பற்றியும் பூரணமாக தெரிந்து கொண்டான். சுவாமியின் மரணத்திற்கு பிறகு பாபு தன் புனித யாத்திரையை ஆரம்பித்தான். சுவாமி, எனக்கு என் வழி தெரியும். நான் புறப்பட நேரமாகிவிட்டது. தன் பயணத்தின் போது ஏராளமான கிராமங்களுக்குச் சென்ற பிறகு பாபு இறுதியாக ஷிர்டியை வந்தடைந்தார். ஒரு வேப்ப மர நிழலில் அவர் அமர்ந்தார். ஏழை பக்கிரியைப் போல் வேடம் அணிந்து கொண்ட பாபு ஆழ்ந்த தியானத்தில் ஈடுபடத் தொடங்கினார். ஜனங்கள் அவரை பற்றி தெரிந்து கொள்ள ஆவலாக இருந்தார்கள். ஐயா, யார் நீங்கள்? எங்கிருந்து வந்துள்ளீர்கள்? நீங்கள் நிகழ்காலத்தை பற்றி கேட்கிறீர்கள். ஆனால் நான் உங்கள் மறுபிறவியினை பற்றி நன்கு அறிவேன். திடீரென கண்டோபா கடவுள் கூட்டத்திலிருந்து இருவரின் உடலில் நுழைந்தார். ஓ கடவுளே, கூறுங்கள், இந்த இளைஞர் யார்? இவர் எந்த இடத்தை சேர்ந்தவர்? அந்த இடத்தை தோண்டுங்கள், உங்களுக்கு விடை கிடைக்கும். அந்த இடம் தோண்டப்பட்ட போது, அதோ அங்கே ஒரு வழி இருக்கிறது. அது நிலவரைக்கு செல்லும் வழி. வாருங்கள், உள்ளே சென்று பார்க்கலாம். அவர்கள் ஒரு மரப்பலகையில் ஜெபமாலைகள் வைத்திருக்கும் இடத்தை கண்டார்கள். அந்த பலகையைச் சுற்றி நான்கு விளக்குகள் பிரகாசித்துக் கொண்டிருந்தன. அதைக் கண்டு மக்கள் வியந்தார்கள், விழுந்து வணங்கினார்கள். இவர் ஒரு வித்தியாசமானவர். இவர் அங்கேதான் தியானத்தில் ஆழ்ந்திருந்தார். இது என் குரு வாழ்ந்த இடம். இதை நன்றாக பாதுகாத்துக் கொள்ளுங்க. மக்கள் அந்த இடைவழியை மீண்டும் மூடினர். இச்சம்பவத்திற்கு பிறகு சமீப கிராமவாசிகள் பாபுவை வணங்க ஆரம்பித்தார்கள். ஒரு நாள், ஏய் பாபா எங்கே போய்விட்டார்? எனக்கு தெரியவில்லையே, காலையிலிருந்தே அவரை காணவில்லை. திடீரென பாபு சிறுடியிலிருந்து மறைந்தார். அவர் எங்கே போனார் என்று யாருக்கும் தெரியவில்லை. தினசரி வேலைகள். சாய்பாபா மிகவும் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தார். அவருக்கென்றிருந்தவை ஒரு பானையும் ஒரு தண்டும் ஒரு சிலும்பியும் தான். தலையில் ஒரு சிறு துண்டை சுற்றியிருப்பார். தூய்மையான வேட்டியும் கஃபானி என்னும் நீண்ட அங்கியும் அணிந்திருப்பார். பெரும்பாலும் துறவு ஆடைகள் தான் அணிந்தார். சில நேரங்களில் வெண்ணிற ஆடைகளையும் அவர் விரும்பி அணிவார். பாபா தாம் வசித்த மசூதியில் துணி என்னும் தூய நெருப்பை உண்டாக்கினார். இந்த துணி இன்றும் தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கிறது. ஷிர்டியில் துணி புனித ஸ்தலமாக கருதப்படுகிறது. மக்களின் உடல் பிணியையும் மனப்பிணியையும் மாற்ற பாபா இந்த துணியிலிருந்து சாம்பலை அள்ளி வழங்குவார். இந்த சாம்பல் எத்தனையோ லட்சம் மக்களின் குறைகளை போக்கியிருக்கிறது. ஆரம்ப காலத்தில் பாபா ஷிர்டியில் ஒரே இடத்தில் தங்க மாட்டார். கோவிலிலோ மசூதியிலோ சாவடியிலோ தங்குவார். அதிகாலையில் வேப்ப மரத்தின் கீழே தியானம் செய்வார். அந்த மரத்தின் இலைகள் இன்றும் கூட கசப்பின்றி இனிப்பாகவே இருக்கின்றன. சாய்பாபா தன் உணவை சமைத்ததில்லை. தன் பக்தர்களிடம் யாசகம் பெற்றுக் கொள்வார். யாசகம் பெற்ற அந்த உணவை கூட பசியால் வாடும் மிருகங்களுக்கு கொடுத்துவிட்டு நீரருந்தி தம் பசியாற்றிக் கொள்வார். பாபா உணவு தேடி அலைவதைக் கண்டு வருத்தப்பட்ட தாத்தியா பாட்டிலின் தாய் பாய்சா பாய் தானே உணவு சமைத்து அவருக்கு கொடுத்தாள். உணவு தேடி செல்லாதீர்கள் பாபா, நான் உங்களுக்கு கொண்டு தருகிறேன். ஆனால் பாபாவோ ஷிர்டி முழுவதும் சுற்றி அலைவார். பாபாவை தேடி பாய்சா நெடுந்தூரம் செல்வாள். என் கால்கள் வலிக்கின்றன, ஆனால் நான் போக வேண்டும். பாபா பசியோடு இருப்பார்.
தயவு செய்து உணவருந்துங்கள் பாபா. பாய்சா, எனக்காக கஷ்டப்பட வேண்டாம். நல்லது, இனி என் உணவை மசூதிக்கு கொண்டு வந்துவிடு, நான் அங்கே வருகிறேன். இந்த கடும் வெயிலில் நீ அலைய வேண்டாம். பாபா தாம் தங்கியிருந்த மசூதிக்கு துவாரகம்மா என்று பெயரிட்டார். அதை சுற்றி அழகான தோட்டம் அமைத்தார். மக்கள் அவருக்கு பணமும் பொருட்களும் அளித்தார்கள். பாபா அவற்றை தமக்காக பயன்படுத்தியதே இல்லை. இவை எனக்கு பயனற்றவை, ஏழைகளுக்கு இவற்றை கொடுத்து விடுங்கள். கோவிலை சீரமைக்க பயன்படுத்துங்கள். விழாக்களை கொண்டாடுங்கள். அனைவரும் ஒன்று சேர்வார். ராம நவமியைப் போலவே பாபா முகரத்தையும் ஷிரடியில் நடத்துவார். எல்லா மதத்தைச் சார்ந்தவர்களும் பக்தியோடு அதில் பங்கேற்பார்கள். பாபாவுக்கு பகவத்கீதையிலும் திருக்குரானிலும் ஆழ்ந்த அறிவு இருந்தது. கோவில்களில் இருப்பதைப் போல விளக்கேற்றுவதும் மணியோசை எழுப்புவதும் பல நேரங்களில் பாபா செய்வதுண்டு. ஆனால் மக்கள் அவரை கடவுளாகவே நினைத்ததால் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. பாபாவுக்காக மக்கள் எதையும் ஏற்றுக்கொண்டார்கள். சாய்பாபா எல்லா மதத்திற்கும் பொதுவானவர். எல்லா மதமும் அவரை சார்ந்தவை. ஷிரடியை காப்பாற்றியது. ஒருமுறை துவாரகமையில் அமர்ந்திருந்த போது திடீரென்று கோதுமை மூட்டையை பிரித்து மாவு திரிக்க தொடங்கினார் பாபா. எல்லோரும் ஆச்சரியப்பட்டு நின்றார்கள். என்ன செய்கிறீர்கள் பாபா? பாபா பதில் சொல்லவில்லை. இந்த செய்தி கிராமத்தில் பரவியது. எல்லோரும் துவாரகமையை நோக்கி ஓடி வந்தார்கள். பாபா, என்ன இது? என்ன செய்கிறீர்கள்? தெரியவில்லையா? கோதுமையை மாவாக்குகிறேன். பாபா, அது எங்களுடைய வேலை. நாங்களே அதை செய்கிறோம். எங்களை புறக்கணிக்காதீர்கள் பாபா. இரண்டு பெண்கள் பாபாவை தள்ளிவிட்டு மாவரைக்க தொடங்கினார்கள். என்ன இது? பாபா தன் உணவை சமைப்பதில்லை, இவ்வளவு மாவையும் அவர் என்ன செய்ய போகிறார்? யாருக்கு தெரியும், ஒருவேளை அவர் நமக்கே கொடுக்கலாம். பார்க்கலாம், முதலில் வேலையை முடிக்கலாம். சிறிது நேரத்தில் அவர்கள் மாவாக்கி விட்டார்கள். இந்த மாவை கொண்டு சென்று கிராமத்தின் எல்லையில் பரப்புங்கள். என்ன, மாவை எதற்கு வீடாக்க வேண்டும்? நாங்கள் எடுத்துக் கொள்ளலாமா பாபா? இதை கேட்டு பாபா கோபமடைந்தார். இங்கிருந்து செல்லுங்கள், சொன்னதை செய்யுங்கள். இது என் ஆணை. பாபா சொன்னபடியே கிராமத்தின் எல்லையில் கோதுமை மாவு பரப்பப்பட்டது. இதன் பொருள் யாருக்கும் புரியவில்லை. சிறிது நாட்களுக்கு பிறகு சிலர் பக்கத்து கிராமத்திற்கு சென்றனர். கடவுளே, என்ன இது? காலரா தொற்றுநோய் கிராமங்களில் பரவியுள்ளது. மக்கள் மடிந்து விழுகிறார்கள். சிறிடி எப்படி உள்ளது? ஓ, பாபா எதற்காக செய்தார் என்று இப்போதுதான் தெரிகிறது. சாய்பாபா ஷிரடியை காப்பாற்றிவிட்டார். சாய்பாபா தம் அற்புத சக்தியால் ஷிரடி மக்களை காலராவிலிருந்து காப்பாற்றினார். கங்கை நீர். தாஸ்கணு மகாராஜ் பாபாவின் தீவிர பக்தர். அவர் தம் வாழ்நாள் முழுவதும் பாபாவுக்கு சேவை புரிந்தார். பஜன்கள் கீர்த்தனைகள் மூலம் பாபாவின் அற்புத செயல்களை எல்லா இடத்திலும் பரப்பினார். ஒரு முறை பிரயாக் செல்வதற்கு அனுமதி கேட்டு தாஸ்கணு மகாராஜ் பாபாவிடம் வந்தார். வணங்குகிறேன் பாபா. புனித நீராடுவதற்கு பிரயாக் செல்ல அனுமதிக்க வேண்டும். கங்கையிலும் யமுனையிலும் நீராட மிகுந்த ஆசை கொண்டுள்ளேன். அதற்காக பிரயாக் செல்ல வேண்டும் என்பதில்லை. எங்கு பக்தி இருக்கிறதோ அங்கு கடவுள் இருக்கிறார். புனித நீராடும் அனுபவத்தை இங்கேயே பெற முடியும். ஆனால் அதற்கு மனதில் பக்தி அவசியம். இப்படி சொல்லிக்கொண்டே பாபா முன்னே காலெடுத்து வைத்தார். உடனே புனித நீர் காலடியிலிருந்து பீரிட்டது. கங்கையும் யமுனையும் பாபாவின் காலடியிலிருந்து பொங்கி வந்தன. என்னை மன்னியுங்கள் பாபா, என் மனக்கண்ணை நீங்கள் திறந்து விட்டீர்கள். என்னுடைய பிரயாக் உங்களுடைய காலடியில் இருக்கிறது பாபா. எழுந்திரு மகனே, என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு என்றும் உண்டு. பாபாவின் இறுதி. 1918 அக்டோபர் 15 நாள் செவ்வாய்க்கிழமை விஜயதசமி அன்று ஸ்ரீ சாய்பாபா தம் பூத உடலை துறந்தார். பாபாவின் எளிமையான உபதேசங்கள் மக்கள் மனதில் அதிசயகரமான மாற்றங்களை உருவாக்கின. பலர் பாவங்களிலிருந்து விடுதலை பெற்றனர். பலரும் பக்தி மார்க்கத்தில் வந்தனர்.
பலர் தெய்வீக நிலையை அனுபவித்தனர். தமக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய பணத்தையும் பலத்தையும் துறந்து சமுதாய நலனுக்காகவே தம்மை அர்ப்பணித்துக் கொண்டார் பாபா. அவர் மதங்களை வேறுபடுத்தி காணவில்லை. ஏழையையும் பணக்காரர்களையும் ஒன்றாகவே கண்டார். அவருடைய தெய்வீகத்தன்மையால் எண்ணற்ற மக்களின் வாழ்விலே ஒளியேற்றினார். பாபா இறந்தபோது உலக மக்கள் அனைவரும் துயரத்தில் ஆழ்ந்தனர். ஷிர்டி கண்ணீரால் நிறைந்தது. பாபா மறையவில்லை, அவர் ஸ்தூல உடல் தான் மறைந்தது. நம்பிக்கையோடு பாபாவை அழைத்தால் நம் முன் அவர் இருப்பதை உணர முடியும். பாபா தாம் கொடுத்த வாக்கை நிறைவேற்றினார். பாபா நம்முடன் இருந்தார், இப்போதும் நம்முடன் இருக்கிறார், என்றும் நம்முடன் இருப்பார். நான் உங்களுடன் இருந்தேன், இப்போதும் உங்களுடன் இருக்கிறேன், என்றும் உங்களுடன் தான் இருப்பேன். பிரம்மாண்ட நாயகம் சத்குரு ஸ்ரீ சாய்நாத் மகாராஜ்.